கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின விசேஷம் பதினைந்தாவது பத்தாவது வசனம் லூகா பதினைந்து பத்து லூக் பிப்டீன் டென் அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இப்போ கத்ரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த இரண்டாவது ஓமானத்திலையும் முடிவில் வந்து என்ன சொல்றாரு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கு ஒரே பாவி நிமித்தம் ஒரு பாவி மனம் திரும்பினாலும் பரலோகத்தில் பயங்கர சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று சொல்லக்கூடியதான் அது யாரு தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக என தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய பணிவிடைக்கார ஆவிகளாக தேவனுடைய கற்பனைகளை தேவனுடைய காரியங்களை பூமிக்கு வந்து நிறைவேற்றக்கூடியவங்களாகவும் திரும்ப அவங்க பரலோகத்துக்கு திரும்பி சொல்லக்கூடிய மக்களாகவும் இருக்கிறாங்க அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அங்கே ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகியிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஏழாவது வசனத்தில் நம்ம பார்க்கணும் லூக்கா பதினைந்து ஏழில் அதே போல் திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றொன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது என்ன பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் அங்க தேவதூதர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம் உண்டாயிருக்கும் அதே மாதிரி மூன்றாவது விமானத்தினுடைய கடைசி அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் லூக்கா பதினைந்து முப்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா உன் சகோதரனாகிய இவனோ மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார் அப்போ என்ன ஒரு பாவி மனம் திரும்பும்போது அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு அது தேவதூதர்களுக்கு முன்பாக இந்த தேவதூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா கத்ராயி இயேசு கிறிஸ்து தேவன் அவர் மனித மனு குலத்துக்கு வரும்போது மனிதனாய் வரும்போது அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஒரு பயங்கரமான சந்தோஷம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உன்னதத்திலேயே தேவனுக்கு மகிழ்ச்சியும் ஏன்னா பூமியில் சமாதானம் மேலே மகிழ்ச்சி இதோ சர்வத்தையும் படைத்த சர்வத்தையும் ஆளுகிற சர்வத்தையும் நிர்வகிக்கிற அந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஒரு மனிதனாக உருவெடுத்து பூமி கீழே வர்றாரு அப்படின்னு சொல்லி அங்க தேவனுடைய மீட்பின் திட்டத்தை அறிந்து அங்கு தேவதூதர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கணும் அதற்கு பின்பாக அவர்கள் கீழே இங்கே வந்து தேவதூதர்கள் வந்து தேவனுடைய கற்பனைகளை தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவங்களாக வந்து போகிறாங்க அப்போது ஒரு பாவி மனம் திரும்பிட்டான் கர்த்தருக்கு இன்னொரு பிள்ளை வரப்போகுது என்று சொல்லும்போது அங்கு தேவதூதர்களுக்கு மிக்க மன மகிழ்ச்சி ஏன்னா கர்த்தர் ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக அப்போது ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருந்தா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகணும் நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவாய் சந்தோஷம் படுகிறார் என்பதை அறிந்தவர்களாக இருக்கும்போது நாமும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தில் கலந்து கொள்வோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை மாறும்போது அவர்கள் வந்து அதை சொல்லும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க அதை மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் ஒன்றும் இல்லாமல் இருட்டில் இருந்தேன் எனக்கு என்ன செய்யுதுனே தெரியல நான் வந்து மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் இருந்தேன் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன் என் குடும்பம் பிரிஞ்சு போச்சு அதனால் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தேன் எத்தனையோ காரியங்கள் எனக்கு நோய் எனக்கு என்னமோ நிறையா எல்லாம் எவ்வளவு விதமான எண்ணில் அடங்காத பிரச்சனைகளோடு நான் இனிமேல் வாழவே முடியாது என்கிற நிலமையில் இருந்தேன் ஆனால் கர்த்தரை இந்தோ என்னுடைய அருமையான சகோதரன் இவங்க சொல்லி கொடுத்தாங்க இவங்க வந்து ஆண்டவரை பற்றி சொன்னாங்க இவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவரான்னு ஏற்றுக்கொண்டேன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் ஆனால் எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் எனக்குள்ள அப்படி ஒரு சமாதானம் நான் அதற்காய் தேவனை துதிக்கிறேன் அதை நான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவனை கொடுத்ததற்காய் இதோ என் சகோதரன் இல்லை சகோதரி இவங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்க அதை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது அமெரிக்காவில் ஒரு பாடகர் ரே போல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடகர் அருமையான ஒரு பாடகல் எழுதியிருக்கார் பரலோகத்தில் போகும்போது இதோ அங்கே ஒருத்தன் வந்து சொல்லுவானா என்னையை பார்த்து ஐயோ நன்றி நீங்கள் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தீங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் நீங்கள் பரலோகம் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன பிள்ளைய போல் அவங்க தேம்பி தேம்பி அழுவாங்க நான் எங்கே சொன்னேன் சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தேன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தேன் கடையில் சொல்லிக் கொடுத்தேன் நடந்து போகும்போது சொல்லிக் கொடுத்தேன்னு அப்போ எனக்கு அருமையானவில்லை எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் இங்கே பூமியில் மாத்திரம் இல்லை பரலோகத்தில் போய் சேரும்போதும் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள் அல்ல இல்லையா வல்லப்பிதாவே இது அந்த பூமியில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் பலன் என்று தெரிந்திருக்கிறோம் ஆனால் ஒருவர் ரட்சிக்கப்படும் பூமியில் உண்டாகும் சந்தோஷம் ஒன்று ஆனால் பறத்தில் அவங்கள பார்க்கும்போது அவர்கள் கண்ணீரோடு நன்றி சொல்லும்போது அண்டவரே அங்கு எங்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம் அதற்கேற்றார் போல வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மன்னாவில் சந்திப்போம்